வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன். ஒரு ஆயிலால் அழகராஜா வந்து அண்ணன் சீமானை வந்து அப்படியே சீன்றாரு. அந்த ஆயிலால் அழகராஜா யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கலை, இலக்கியம், பொருளாதாரம், கம்யூனிசம் அப்படின்னு எல்லாத்தையும் கரைச்சி குடித்து அப்படியே மண்டைக்கு மேலே நிறைய அறிவு இருந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி போர்டு போடா டிஜிட்டல் போட்டு தினசரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு சத்தமாக பேசி வீடியோ போட்டு அப்படி ஒரு பரபரப்புக்குள்ளே மக்களை வச்சுருப்பார். வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கில் வருதுங்க, இந்து மதத்தை அழிக்கிறாங்க, எல்லோரும் வாங்குங்க அப்படிம்பாரு. நானும் இந்து தான், இந்திய அரசாங்கம் இந்து தான் சொல்லுது, குரு முருகன் என் பேர். ஓகே தானா? அவருக்கு அந்த வீடியோ சமர்ப்பணம். சரி, ஏன்னா அவரை பற்றி பேசின உடனே டக்குன்னு பேர் வச்சுருவானுங்க, பேர் ஜோசப் அப்படின்னு சொல்லி. அதனால் பேரை சொல்லிகிட்டே பேசுகிறேன். இப்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், என்னன்னாக்கா சீமான்லாம் ஒரு பொய்யர், பொய்யா அள்ளி விடுறாரு. அவர் டைரக்டருங்கிறனால கதை திரைக்கதை வசனம் நல்லா எழுதி மேடையில் பேசுகிறாரு, சிறந்த பேச்சாளர், அவரெல்லாம் 2-3% ஓட்டு வாங்குவார் அவ்வளோதே அப்படின்னு அப்படி டக்குன்னு ஒரு அரசியல் முடிச்சுட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க சீமான்னு இப்போ மாரிதாஸ் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? சில உண்மைகளை இப்போ மாரிதாஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பதில் சொல்லுவார். சொல்லுவாருங்க, நம்புங்கங்க. அவர் வந்து ஆளிநாள் அழகராஜா எல்லாம் தெரியும், எல்லா டிவி நிகழ்ச்சிகளும் வந்து பொய், எல்லா டிவி சேனலுமே வந்துட்டு திமுக தான் வேலை செய்யுது, இன்க்ளூடிங் மாரிதாஸோட வீட்டில் இருக்கவங்க கூட திமுக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். ஏன்னா திமுக தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துன்னு அவர் சொல்லுவார். அந்த அளவுக்குள்ள மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஆள், எங்கே சுற்றி வந்தாவது கடைசி திமுக வந்துடுவார். அது என்னவோ தெரில, சின்ன வயசில் திமுகவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மனநல மருத்துவத்தில் அவரை சேர்க்கணும். சரி, திமுகவுக்காக நம்ம வக்காலத்து வாங்க வேண்டாம், நமக்காக நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட கட்சி காரணம் சொல்லிட்டே வந்தவர், ஒரு அறிவிக்கப்படாத கட்சி, தொடங்குவாரா மாட்டாரா எதுவுமே தெரியாது, அந்த கட்சி நாளைக்கு ஆட்சி பிடிச்சிருன்னு பேசுகிறாருங்க. உங்களுக்கு தெரியும், அது வேங்கையம் அவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, பெரிய ஆள், சூப்பர் ஸ்டார். அப்படி அவருடைய கட்சி வந்து ஆரம்பித்தா அடுத்த தேர்தலில் ஆட்சி பிடிச்சிரும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசுகிறாரு. அவருக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு எப்படி சொல்கிறது, கவர்ச்சிகரமான லீடர், அவர்கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த காந்த சக்தி என்னென்னு ஒரு 25 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் பள்ளிக்கூடம் படிக்கவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நானும் படித்து முடித்து என் பையனும் பல்லிடம் போகிறா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, எப்பயாச்சும் காந்த சக்தி வெளிப்படுத்துகிறாரான்னு பார்ப்போம். அதாவது பத்திரிக்கையாளர் வந்து வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிறாங்க, ஐயா ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு வாசலை திறக்கிறாரு, பத்திரிக்கையாளர் இல்லைன்னு பார்த்துட்டு டக்குன்னு காரில் ஓடிறாரு. அவ்வளவு காந்த சக்தி கொண்டவர். ஏன்னா பத்திரிக்கையாளர் பார்த்து பயப்படுற ஒரே ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் தான், அதை நான் சொல்லலை, நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசியிருக்காங்க, அதிமுகவினுடைய பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க, பாரதிய ஜனதாவோட பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. ஏன், சுப்பிரமணியன் சுவாமி, பாரதிய ஜனதாவோட முக்கிய அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமியே பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்க பயப்படுறாரு, இவரெல்லாம் எங்கே அரசியல் ஆகப்படுறாரு, இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து ஒப்பேறாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதிய ஜனதாவோட கட்சித் தலைவர். ஸோ அப்படிப்பட்ட விமர்சனம் கொடுத்த அவருக்கு அந்த ரஜினிகாந்த் அவர்களை அப்படியே தாலியில் தூக்கி கொண்டாடுற ஒரே ஒரு மனுஷன் உலகத்தில் இருப்பார்னா அது இந்த ஆளிநாள் அழகராஜா, டிஜிட்டல் போர்டு மாரிதாஸ் தான். இந்த பேக்கரி டீலிங் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவர் வந்துட்டு அறிவிக்கப்படாத ஒரு கட்சி விட்டால் 50 விழுக்காடு ஓட்டு வாங்கி அடுத்த நாளே முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்துடும், இவர் சின்ன தலைவர் இவர் சொல்லியிருக்காங்க போல, யாரோ இவர் மனசில் ஆள் மனதில் அப்படியே புகுத்திருக்காங்க. ஒரு சந்தானம் காமெடியில் சொல்லுவாங்களே, இவர் மனசுக்குள்ளே போய் யாரோ விட்ட டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்படி சொல்லி, அதே மாதிரி இவர் மனசுக்குள்ளே யாரோ போயிட்டு சின்ன தலைவர் சின்ன தலைவர்னு தினமும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆனார்னா நமக்கு டெபுட்டி சிஎம் போஸ்டிங் கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. இருக்கூடிய எல்லா கட்சிகளையும் வெளுத்து வாங்குறாரு. இது 4 சோத்துல உட்காந்துக்கிட்டு அவரே கருத்து கணிப்பு, அதாவது ரங்கராஜ் பாண்டேயோட சிஷ்ய பிள்ளை அவர் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீகார்லேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 10 தமிழ் பாடல்களை தெளிவாக படிச்சுட்டு நம்மை விட நல்லா தெளிவாக தமிழ் பேசிட்டு தன்னை தமிழர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருத்து திணிப்பு பண்ணுவார், கருத்து கணிப்புங்கிற பேரில் 4 சோத்துல உட்காந்துக்கிட்டு இது 2%, இது 3%, இது 5%னு அவரே திணிப்பு பண்ணி மக்கள்கிட்ட எங்கேயோ போய் டேட்டா எடுத்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் இல்லாட்டான்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவரோட சிஷ்ய பிள்ளைன்னு நினைக்கிறேன். இவர் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு சீமான் வந்து 2% ஓட்டு தாங்க வாங்குவார், மேடை பேச்சாளருங்க, அவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக திட்டிருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும். சீமானுக்குலாம் அறிவு இருக்கா, உனக்கு என்னென்ன தெரியுமா, நிதி நிர்வாகம் என்னென்ன தெரியுமா, நிர்வாகம் என்னென்ன தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு. அவ்வளவு நேர்மையாக பாசமாக ரஜினிகாந்த் மேலே இருக்கக்கூடிய அந்த மாரிதாஸ் ஆளிநாள் அழகராஜாவுக்கு சில அன்பான கேள்விகள் சீமான் அண்ணன் தம்பிகளில், லட்சக்கணக்கான தம்பிகளில் எல்லோரும் கேட்பாங்க. அந்த தம்பிகளில் நானும் ஒருத்தனாக இருந்து என்னோடய கேள்வியை கேட்குறேன். இப்போது நம்ம ஆளிநாள் அழகராஜா மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் போய் சொல்கிறாரு. ஓகே, இப்போ மாரிதாஸ் வந்து நான் சிவர் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லுவார், நான் ஒரு சில கேள்விகள் தான் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் சொல்லுவார், நம்புங்க. அவர் 7 அடி இருக்கார் இல்லையா, பெரிய ஆள், 7 அடி இருக்கார். ரஜினிகாந்தோட நெருக்க நட்பு கொண்டவர், நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவியத்தை எழுதியவர், பன்முக திறமை கொண்டவர், எழுத்தாளர்,
கலைஞர், அப்புறமா என்ன அது டிஜிட்டல் போர்டில் வீடியோ பண்ணுற யூடியூபர், அப்புறமா ஆளுங்கட்சி ஆதரிக்கிற நடுநிலைவாதி. ஆளுங்கட்சி ஆதரித்து ஆளுங்கட்சி தான் சொல்லணும் இல்லையா, கட்சி தான் எந்த கட்சி சார்ந்தோம்னு சொல்லிக்கக்கூட தைரியம் இல்லாத ஒரு நடுநிலைவாதி. இந்த மாதிரி பன்முகத்திறமை கொண்ட ஒரு அப்படி ஒரு ஆளுநர் அழகராஜா, அவர்கிட்ட ஒரு அடிப்படையான கேள்விகள் கேட்போம். என்ன கேள்விகள்னா, சீமான் பொய் சொல்கிறார், அவ்வளோதானே அவன் பிரச்சனை? சரி, அவர் சொன்ன பொய்யெல்லாம் நானும் சொல்கிறேன், அவர் என்ன பொய் சொன்னார் நானும் சொல்கிறேன், இப்போ இந்த பொய்யெல்லாம் நீ உண்மை இல்லை இது பொய் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஏன்னா நீ வந்து சொல்லுவேன், ஏன்னா நீ வந்து ஆம்பளை இல்லையா, இப்போ 7 அடிக்கு உயரமாக இருக்கிற, நான் 10 சவுத்துக்குள்ள 4 சவுத்துக்குள்ள இருந்துக்கிட்டு போடுற இல்லை வீடியோ. ஓகே, அன்பான கேள்விகள், மாரிதாசனுடைய ரசிகர்களும் இதை கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இலங்கையில் 1.5 லட்சம் பேர் இல்லை நிறைய செத்துட்டாங்க, சரி ஓன் கணக்குப்படி ஒரு 10 பேர் செத்துட்டான்னு வச்சுக்குவோம், 1.5 லட்சங்கிறது அதிகமாக சொல்கிற மாதிரி தெரியும், ஸோ ஓன் கணக்குப்படி வருவோம், ஏன்னா நீ ஒரு டேட்டா சொல்லுவேன். சரி, 10 பேர் செத்துட்டாங்கப்பா, இந்த 10 பேர் வந்து தமிழர்கள்னு பார்க்காத, ஏன்னா உனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை போல், அதனால தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்ற தப்புன்னு நீ பேசிட்ட, அதனால் வேண்டாம். மனுஷங்க செத்துருக்காங்க, ஓகேவா, இந்த மனுஷங்க செத்துருக்காங்க இல்லையா, இது யார் கொன்னா எதுக்கு கொண்டாங்க, அதாவது துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. வீடியோக்குள் வந்து யூடியூப்பில் சும்மா அடிச்சுப்பார், ஸ்ரீலங்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஏதாவது அடிச்சுப்பார் வரும், இதை தேடி நீ வந்து டேட்டா தேடுவில்ல ரொம்ப தேடிப்பார், சும்மா அந்த கட்டி வச்சு நிர்வாணப்படுத்தி பின்னாடி சுடுறாங்க. ஒரு 10 பேர் 10 பேர் சுட்டுருக்கான்னு வச்சுக்கோ, எதுக்கு சுட்டாங்க, ஏன் சுட்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிற காரணத்தை நீ வெளியிடுவே, ஏன்னா நீ வந்து தைரியசாலி, வெளியிடுவேன், நம்புகிறோம் எதிர்பார்க்குறோம், வெளியிடுவேன். செத்துதில் இந்து இருக்காங்க ராஜா, சரி அப்புறம் இந்துக்களுக்காக பேசுகிற நீ வந்து என்ன பண்ணுவேன், அடுத்து வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுவேன் நான் நம்புகிறேன். என்ன தெரியுமா, ஆந்திரா காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொள்ளலை யாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆந்திரா காட்டுக்குள்ளே போனாங்கல்ல மரம் வெட்டுறதா சொல்லி போனவங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை, குடோனில் அடுக்கி வச்சுருந்த அந்த மரம் கட்டு வெட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, ஷேப்பாக அழகாக வெட்டி வச்சுருந்தாங்கல்ல, நம்பர்லாம் போட்டு இத்தனாவது மரம் அப்படின்னு அந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மரத்தை காட்டுக்குள்ள அவங்களே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா 20 பேர் சேர்ந்து லாரியில் ஏற்றாமல் லாரி கணக்கில் தூக்கிட்டு வந்துட்டாங்க, கையிலே தூக்கிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோ, அப்படி தான் சொல்கிற, தூக்கிட்டு வந்து போட்டுட்டு காலில் அவங்க காலில் அவங்களே 4, 3, 8 நம்பர்லாம் எழுதிக்கிட்டாங்க, எழுதிக்கிட்டு அவங்களே அவங்க சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க, ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயும் மரக்கட்டை அவங்களே போட்டுட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. யார், ஒரு கவர்மெண்ட்டு, நீ தான் டிஜிட்டல் எல்லாத்தையும் தோண்டி துருவுறாளாச்சே, உன்னோட குழு இருக்கேன், நானும் இங்கே குழுவும் ஆய்வு செய்திருந்ததில்லை அப்படிங்கிறிய, அந்த ஆய்வு செஞ்சு இதையும் சொல்லு. ஏன்னா இது சீமான் பொய் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு பொய் சொல்கிறாரு, நீ கண்டுபிடி சொல்கிறாச்சா, நீ உண்மையை சொல்கிறனாச்சே, நீ தான் பெரிய டிஜிட்டல் போர்டு போடலாங்க ஆச்சே, சொல்லு பார்ப்போம். செத்தமாக அத்தனை பேர் இந்து, செத்தமாக அத்தனை பேர் இந்து, இப்பவும் சொல்லு, இந்து தானே சொல்லு, யாரோ ஒரு இந்து சாமியார் செத்துட்டாருன்னு வீடியோ போட்டேன், ஓகே அது நான் வந்து உண்மையிலேயே ஒருத்தர் மனித உயிர், நான் இந்து கிறிஸ்டியனாக நான் பேசலை, மனித உயிர் செத்துருக்குது, அது காரணமானவங்க தண்டிக்கப்படணும், அதை நான் ஒத்துக்கிறேன். அதே போல் இதுவும் கேளு, கேளு, நீ கேட்ப, என்ன நீ வந்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆள், கண்டிப்பாக கேட்பேன், நான் நம்புகிறேன். இந்துக்கள் தான் செத்தவங்க, 20 பேர் செத்துருக்காங்க, இப்போ 20 பேர் இங்கேருந்து போய் அவங்களே செத்துக்கிட்டாங்கன்ற ஒரு ரெக்கார்டு இருக்குது, அது என்ன உண்மைத்தன்மை ஆராய்ச்சி வெளியிடுறேன். அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரு, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர், என்ன சொன்னால் அப்படி காந்தத்தன்மை கொண்ட லீடர், அவர் வந்து அவருக்கு பொருளாதாரம் தெரியுமா, கூட்டுறவு வங்கி எப்படி நிர்வகிக்கணும் தெரியுமா, அதெல்லாம் அவருக்கு தெரியும்னு உனக்கு இப்போ சொன்னாருன்னு எனக்கு புரியலை. சரி, அவருக்கு தெரியுங்கிறத பப்ளிக்கில் எப்போ சொல்லியிருக்கார் அவர், அதுக்கான ஆதாரத்தையும் போடும், ஏன்னா நீ பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ சீமான் பொய் சொல்கிறது இருக்கட்டும், நீ தான் வண்டி வண்டியாக அள்ளி விடுற, ஏன்னா அவர் எந்த மேடையிலேயே எனக்கு கூட்டுறவு வங்கி இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, கூட்டுறவு வங்கியில் இவ்வளோ கடன் கொடுக்கலாம், விவசாயிகள் இவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கா சொல்லியிருக்காரா, ஓ அறிவை கொண்டு அவர்கிட்ட திணிக்கிறேன், உனக்கு எல்லாம் தெரியுறதா இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியும் நீ எப்படி சொல்கிற, இதுதானே முதல் பிராடு, இது முதல் பிராடா இல்லையா, அவரே வந்துட்டு தன்னை தமிழனா கன்னடனா மராட்டியானா அவரேன்னு சொல்லி முடிக்க முடியல, கன்ஃபியூஸில் நினைக்கிறார், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் பாவன்ற மாதிரி இருக்கிறாரு. நீ என்னடா அவருக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறேன். சரி, இப்போ இது வந்து என்ன பண்ணுறா, அவர் வந்து பேசணும், இப்போ வந்து எனக்கு கூட்டுறவு நிர்வாகம் சொத்து தெரியும்ப்பா, மாரிதாஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு பேசணும், பேசவை, ஏன்னா நீ அவருக்கு நெருங்கின நட்பு தானே, அப்படி பக்கத்துலேருந்து கெட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஏ இந்துக்கள் தான், நான் இந்து தான் கேட்குறேன், நீ என்ன பண்ணுற வீடியோ போடுற, இல்லைன்னா நீ சொன்னது பொய்யா போயிடும். அப்புறமா அந்த நியூஸ் 18 விவகாரத்தை மாதிரிலாம் உன்ட கேட்க மாட்டேன், இன்னும் டீசெண்டான கேள்வி கேட்குறேன், அந்த கரிஸ்மேட்டிக் லீடர், காந்தத்தன்மை உள்ள லீடர், ஒரு தேர்தல் ஆட்சியப்படுத்தக்கூடிய சிங்கம், அப்படி ஆண் சிங்கம் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்ல சொல்லு, ஆட்சியை பிடிக்கணும்னா இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு போராடுறாங்க, காவேரிக்கு யாருக்கு போராடுறாங்க, மாரிதாசுக்கு சோறு வேணும் அதுக்கு சேர்த்தான் போராடுறாங்க, மாரிதாசோட ரசிகர்களுக்கு சோறு வேணும் அதுக்கு தான் போராடுறாங்க, இந்துக்களுக்கு சோறு வேணும் அதுக்கு தான் போராடுறாங்க, சரியா, போராடுறவங்களை பெரும்பாலும் யார், இந்துக்கள், எதுக்கு போராடலை, நீ சொல்கிற மாதிரி கம்பெனியை மூட போராடலை, நீ சொல்லுவியே இவங்கெல்லாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுங்க, கம்பெனி இழுத்து மூட போராடுறாங்க, அதுக்கெல்லாம் போராடலை ராஜா, குடிக்கிறது அன்றைக்கி விவசாயத்தை போராடுறாங்க. இப்போ நீ பெரிய ரிசர்ச் டீம் தானே, என்ன பண்ணு, இந்த காவிரி தண்ணி
வருமா வராதா? ரஜினிகாந்த் அதுக்கு என்ன சொல்லுவார்? வேணும்னு சொல்லுவாரா இல்லை வேண்டாம்னு சொல்லுவாரா? அவர் கட்சியோட நிலைப்பாடாமே, நீ தான் அந்த கட்சியோட சின்ன தலைவர்னு சொல்லிக்கிறாம, நீயே சொல்லிக்கிற போல இருக்குது, ஆள் வச்சு சொல்கிற போல இருக்குது, இந்த எங்கேயோ மீட்டிங் போட்டு சொல்ல சொல்லியிருக்கிற, என்ன சொன்னால் வருமா வராதா? தண்ணி காவிரி தண்ணி வேணுமா வேண்டாமா, வருமா வராதா, பேய் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வடிவேல் கேட்ட மாதிரி கரெக்டாக ரஜினிகாந்தை ரெண்டே வார்த்தையில் பொறுத்து சொல்ல சொல்லு. அது வந்தால் நல்லாயிருக்கும், வராமல் நல்லாயிருக்கும்லாம் கதவிடக்கூடாது, கமல்ஹாசன் மாதிரி குழப்பக்கூடாது, தெளிவாக பொறுத்து சொல்லணும். முல்லை பெரியாரில் நிலைப்பாடு என்ன? அப்புறம் இந்த கர்நாடகா தண்ணி தருமா தராதங்கிற சொல்கிறது போல் பலர் என்ன பண்ணுவீங்க, தண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஆற்று மணல் அழுறது தப்பா தப்பு இல்லையா? தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் அழுறீங்க? தப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் ஏன் அழலை? ஏன்னா நீ வந்துட்டு தேசியம் பேசுகிற, நானும் தேசியம் பேசுகிறேன், நானும் இந்தியன் தான், நான் ஒன்றும் அமெரிக்காக்காரன் கிடையாது, இந்தியன் தான், நான் வேணா உனக்கு தேசிய கூடிய வேணா நெஞ்சில் பச்சை உதிர்ந்து காட்டுறேன், ஓகேவா? நான் இந்தியன் தான், தாராளமாக வெளிப்படையாக உன் கூடவே வந்து நான் இந்தியனுங்கிறத ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை, நான் இந்தியன் தான், 100% சொல்கிறேன் இந்தியன் தான். அப்போது என் மாநிலத்தில் மண் அள்ளுறதுக்கு உரிமை இருக்குல்லா, பக்கத்து மாநிலத்திலே அள்ள முடியலை, இந்த மண்ணே அங்கே போகுது, இதை ரஜினிகாந்தும் பேசணும், நீயும் பேசணும், பேசுவியா? பேசிட்டு சீமான் போய் சொல்கிறாருன்னு சொல்லு. இப்போ கேள்வி கொஞ்சமாக தான் கேட்டிருக்கிறேன், இன்னும் நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்குது, ஏன்னா நிறையா தம்பிகள் இருக்கிறதுனால உனக்கு டைம் கொடுக்கணும்ல நீ பதில் சொல்கிறதுக்கு, எல்லாரும் கேட்டு திணறடிச்சு விட பார்த்தியா, அதனால் நான் கொஞ்சம் இப்போ இந்த கேள்வி இப்போதைக்கு நிறுத்திக்கிறேன். நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்கிறாஜா, எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. 4 சோத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவர் அப்படி இவர் இப்படின்னு கருத்து கணிப்பு போடுற வெங்காயம்லாம் இருக்கட்டும், கருத்து கணிப்பில் எல்லோரும் சொன்னீங்க, அது என்ன எல்லா கட்சியும் சொன்னவன், கமலஹாசன் அவர்கள் இப்படி சொன்னேன், டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு எத்தனை இடத்துலங்க ஓட்டு நின்னாங்க? ஒரே ஒரு தொகுதியில் போட்டி போட்டார், சின்னமே இன்னும் அவருக்கு முழுசாக தெரியலைங்க. நீ இவ்வளோ கதை விடுறான்னு சொன்னேன்ல, சீமான் அவர்களுக்கு தேர்தல் போட்டியிடும்போது சின்னம் அப்படிங்கிறது ஒன்று தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும்ல, இடம் ஓட்டு போட்டவங்களும் இந்து இருக்காங்க, நானும் ஓட்டு போடுறேன், இந்து இருக்குல்ல, அப்போ இந்து ஓட்டு போட்ட ஒரு தலைவர் வந்து ஏமாற்றப்பட்டார், அந்த தேர்தல் சின்னத்தை கொடுத்தது யார்? ஒருவேளை கிறிஸ்தவராக இருப்பாரோ, இல்லை இல்லை அவர் பேர் செபஸ்டின் சைமன் சொல்கிறீங்க நீங்கள், அப்போ ஒருவேளை அந்த ஓட்டு மிஷினை கொடுத்தது வந்து வேறாவது மதத்துக்கார் இருப்பாரா? கண்டுபிடிச்சி சொல்லு என்ன, நீ தான் வந்துட்டு அந்த காவல்துறை ஆய்வாளர், எந்த மதம் எந்த ஜாதி அதெல்லாம் கட்ட கண்டுபிடிப்பே இல்லை, இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு, எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். தேர்தலில் சின்னம் மறுக்கப்பட்ட போது கூட 1.1 விழுக்காடு ஓட்டு வாங்கி தனிச்சு நின்னாங்க, யார் கூடயும் கூட்டணி இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீ கேட்குற நேர்மையான ஆள், ஒரே ஒரு குற்றப்பின்னணி கூட இல்லாத இளைஞர்கள் நின்னாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, சம வாய்ப்பு கொடுத்தோம். நீ சொல்கிறைய தாழ்த்தப்பட்டவங்களை கெழுந்து மேலே கொண்டு வரணும்னு, முடிதிருத்துறவங்களுக்கு, திருநங்கைகளுக்கு, குயவர் பானை செய்கிறவங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் தேர்தலில் எந்த கட்சியும் சீட்டு கொடுக்கல, இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இந்திய வரலாற்றிலே திருநங்கைகளுக்கு சீட்டு கொடுத்த ஒரே, தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இது பாடப்புத்தகத்தில் இருக்குது, நீ எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, நீ தான் டேட்டா எடுப்பியாச்சு, போய் படிச்சுப்பார். அப்படி எல்லா சாதனைகளையும் பண்ண ஒரே கட்சி. கடந்த முறை எப்படி 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, சம உரிமை கொடுத்துருக்கோம், இதே போல் உங்கள் ரஜினிகாந்த் கொடுப்பாரா? சும்மா பேச சொல்லி, இல்லை உன் கட்சி கொடுக்குமா? ஏன்னா நீ ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினா ரஜினிகாந்த் கட்சி, இல்லைன்னா நீ பிஜேபி அப்படின்னா, அப்படி சென்டரில் போய்கிட்டு இருக்கிற, அதனால் வந்துட்டு நீ சொல்லு, சும்மா தெளிவாக சொல்லு. அப்புறம் எல்லாத்து 2% ஓட்டு வாங்கன்னு சொன்னல, 2% ஓட்டுனாலும் கூட்டணி இல்லாமல் வாங்குறோம், உங்கள் ஆள் கட்சி தொடங்கினார்னா கூட்டணி வைப்பாரா மாட்டாரா? அல்ல தொடங்கவே நினச்சிக்குவோம், நீ ஒரு கட்சிக்கு ஆதரிக்கிற இல்லை அந்த கட்சி கூட்டணி வைக்காமல் போட்டி போடுமா? சும்மா சொல்லு. அப்போ இதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிற தயாராக இருந்தால் சீமான் தம்பிகள், சீமான் அண்ணங்கள் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த கட்ட மறுபரிசீலனை பண்ணுறோம். பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னில்ல, எந்தெந்த பொய்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத டேட்டா ரிலீஸ் பண்ணு, உண்மையிலே உனக்கு திறம்பட தான் ரிலீஸ் பண்ணு, இதெல்லாம் பொய்ப்பா, சீமான் பேசுன இந்தந்த விஷயம்லாம் பொய் சொல்லு பார்ப்போம். நீ நிரூபிச்சு காட்டி ஆம்பளை ஒத்துக்கிறேன், நானும் வந்து ஓகே அடுத்த நாள் வந்து மாரிதாஸ் சீடன் ஆயிடுறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். நீ வந்து நிரூபிச்சு காட்ட தைரியம் இல்லைன்னா பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது, உனக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்குதா அந்த கட்சி அப்படியே பேசிட்டு போ, அடுத்த கட்சி ரொம்ப டாமினேட் பண்ணுறது அது என்ன இப்படி ஒரு கெட்ட பழக்கம், தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு சொன்னால் உனக்கு குத்துது குடையுதுன்னா அப்போது உனக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, உன் தாய்மொழி தமிழ் இல்லை, அதில் தான் உனக்கு சிக்கல். நீ தமிழ்நாட்டை தமிழர் ஆளுற சரி அப்படின்னு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான், அதை எதிர்க்கிறேன்னா நீ கட்சியோட நிலைப்பாடை கூட எதிர்த்துட்டு போ, கட்சி வந்து உனக்கு சீமான பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் போகலாம், அவர் பேசுகிற விஷயம் உனக்கு பிடிச்சிருக்காமல் பிடிக்காமல் போகலாம், நீ தான் பெரிய அறிவாளி நினச்சிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுற சரியா தப்பா இதுக்கு மட்டும் உன்னோட வீடியோவில் ஒரே ஒரு பதில் சொல்லு, இதுக்கு மட்டும் ஒரு ஆம்பளை உண்மையிலே நல்ல ஆம்பளைனா பதில் சொல்கிறேன், இதுதான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற நினைக்கிறது, இதுக்கு மட்டும் உன்னோட ரசிகர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
கொஞ்சம் நேர்மையாக யோசிங்க. இங்கே வந்து ஒன்றுமே நாங்கள் கேட்கல, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், 90% வேலை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கொடுக்கணும், இவ்வளோதான் கேட்குறாங்க. இதுக்கு கூட உங்களுக்கு எதிர்ப்புனா அப்புறம் எதுக்கு மொழிவழி மாநிலம்? இந்த கேள்வியை தான் சீமான் தம்பிகள் கேட்குறாங்க. இதுவும் உனக்கு கோவப்பட்டுச்சுன்னா, நீ கோவப்படுற இல்லை, இதுக்காகவே கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். மாரிதாஸ் மாதிரியான 100 மாரிதாசும் தான் சரி கேட்போம், 90% அரசு வேலை தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். நீ எத்தனை வீடியோ போட்டாலும் சரி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீ வந்து 100 சோத்துக்குள்ள வீடியோ போடுறவங்க, சீமான் தம்பி களத்துலன்னு கேட்குறவங்க, ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்குது. நீ வா, உன்னோட ரசிகர்களை கூப்பிட்டு களத்துக்கு வா, பார்ப்போம், களத்தில் சந்திப்போம்.